Meet Yakub, a simple man with a simple dream for every hungry soul to have access to a plate of hot biryani for only rupees 30. Why do we work is a question every working professional must ask oneself. Here we have Yakub, well over in his years, who has a clear vision of why he wakes up every morning, why he works hard, and his purpose in life. ஒரு உணவு, அந்த உணவுக்கோசம் தான் ஓடுறாங்க ஆடுறாங்க. அந்த உணவே வந்து நிறைய லாபத்துக்கு பண்ண அதுவும் தப்பு. சில பேர் நிறைய லாபத்துக்கு வைக்க வேண்டியது தான் ஒரு அளவு. இப்போ வந்து நான் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறேன்னா இதில் எல்லாமே சொல்கிறாங்க, பணக்கார பாய் அவர் கொடுப்பார், கொட்டீஸ்வரர் கொடுப்பார். நான் சாதாரண ஒரு ஏழை, பணம் என்கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவன் சொந்த வீடு, ஒரு சின்ன வீடு தான், இதுதான் நான் வாழ்க்கையில் சம்பாதிச்சேன். வேற நான் எதுவும் எதிர்பார்க்க பணம் வேணாம். ஜனங்க சாப்பிட்டு ஏழைப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? 100 ரூபா 120 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க. இதுவே 30 ரூபா கொடுத்தா என்ன? அந்த யோசனை போட்டேன், சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 30 ரூபா போட்டதால மற்றவங்களும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிஃப்ட்டு இருக்கு, பெரிய கிஃப்ட். இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் சாப்பிடலாம், மக்கள் வாழ்த்துவாங்க. 30 ரூபாய்க்கு கிடைக்குது பிரியாணினா ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அதனால தான் இதை பார்க்குறேன். எப்படியும் 30 ரூபா கொடுத்தா எப்படியும் ஒரு 3 ரூபா 4 ரூபா கண்டிப்பாக லாபம். ஒரு நல்ல சாப்பாடு சீப்பாக கிடைக்கும், ஜனங்கள் சாப்பிட்டோம். 30 ரூபா பிரியாணி கிடைக்கும், அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். 100 ரூபா 120 ரூபா விற்கிறாங்களே, நம்ம பிரியாணி சாப்பிட முடியலையே. 30 ரூபா கொடுத்தா இப்போ பிரியாணி இருக்கு, அது ஒரு சந்தோஷம் மக்களுக்கு, சீப்பு. அதனால மிகப்பெரிய வெற்றி. ஒரு நாள் நின்னாலே 8 வருஷம் நான் வரணும், ஒரு நாள் கூட நின்னது கிடையாது. என் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணிருந்த மாதிரி. Yakub's work story is an inspiration. A man who doesn't have much to call his own, yet backed up by the riches of job satisfaction, which has empowered him to not miss a day at work. So no matter who you are and what your role or position at your workplace is, Yakub and I hope that you find meaning at your work.